அடுத்ததான் நம்ம பார்க்க போற கமெண்ட் கிட் புஷ் கமெண்ட். இது எதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம கிட்ட ஃபைல் ஒன்னுன்ற ஃபைல் லோக்கல் ரெபாசிட்டரியில இருக்கு. இப்போ அந்த ஃபைலை ரிமோட் ரெபாசிட்டரிக்கு கொண்டு போகணும் இல்லையா, அதுக்கு பயன்படுத்துகிற கமெண்ட் தான் இந்த கிட் புஷ் கமெண்ட். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். முன்னாடி நம்ம டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். டெர்மினல் இருந்துட்டு நம்மளோட கமாண்ட் யூஸ் பண்ணலாம், கிட் புஷ் அப்படின்ற கமாண்ட் யூஸ் பண்ண போகிறோம். இந்த கமாண்ட் என்ன பண்ணோம், என்னோட ரிமோட் ரெபாசிட்டரிக்கு மூவ் பண்ணிடும். ஒருவேளை என்னோட ரிமோட் ரெபாசிட்டரியில் சில நேரங்களில் ஒரு பிரான்ச் தான் இருக்கும்னு சொல்ல முடியாது, கரெக்ட்டுங்களா? இப்போ நம்ம கிட்ட மெயின் பிரான்ச் தான் இருக்கு. ஒருவேளை ரெண்டு மூணு பிரான்ச் இருந்துச்சுன்னா இந்த கிட் புஷ் கமாண்ட் எந்த பிரான்ச்சில் போய் புஷ் பண்ணோம் அப்படின்ற டவுட் இருக்கலாம். அந்த அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிட் புஷ் ஆரிஜின் மெயின் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. ஆரிஜின் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பிரான்ச்சில் புஷ் பண்ணணும் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணணும். ஒருவேளை எங்கள் டெஸ்ட் பிரான்ச்னு இருந்துச்சுன்னா, இப்போ நான் இதில் டெஸ்ட் பிரான்ச்னு மென்ஷன் பண்ணியிருந்தால் டெஸ்ட் பிரான்ச்சுக்கு மூவ் ஆகும். இப்போ எங்கிட்ட ஒரே ஒரு பிரான்ச் தான் இருக்குது, ஸோ அதனால் இப்படி நான் மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. டைரெக்டாக நம்மளால் கிட் புஷ் கமாண்ட் யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் கிட் புஷ் மட்டும் தான் கொடுக்குறேன், கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்தேன் அப்படின்னா ஆஸ் யூஸ்வல் நம்மகிட்ட யூசர் நேம் கேட்கும். நான் யூசர் நேம் டைப் பண்ணிக்கிறேன். யூசர் நேம் டைப் பண்ணி முடிச்சுட்டு அடுத்ததான் நம்மளோட பாஸ்வேர்ட் கேட்கும். என்னோட பாஸ்வேர்டையும் நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணி என்டர் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ என்னோட ஃபைல் வந்து ரிமோட் ரெபாசிட்டரிக்கு மூவ் ஆயிடுச்சு. அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா டன்னு வந்துருக்கும். இங்கே மெயின் பிரான்ச் டூ, அதாவது நம்ம லோக்கல் ரெபாசிட்டரியில் இருக்கிற, அதாவது நம்ம மிஷினில் இருக்கிற மெயின் பிரான்ச்சிலிருந்து ரிமோட் ரெபாசிட்டரியில் இருக்கக்கூடிய மெயின் பிரான்ச்சுக்கு நம்மளோட ஃபைல் மூவ் ஆயிடுச்சு அப்படின்றது இப்படி காமிப்பாங்க. ஆனால் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு நம்ம போயிட்டு நம்மளுடைய ரிமோட் ரெபாசிட்டரியில் போய் செக் பண்ணிக்கலாம். இப்போ போய் என்னோட ரிமோட் ரெபாசிட்டரி ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைல் ஒன்றது இங்கே மூவ் ஆயிடுச்சு, கரெக்டுங்களா? சரி, இது தவிர ஒருவேளை என்னோட ஃபைலை நான் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு நான் புஷ் பண்ணிட்டேன். ஒருவேளை என்னோட லோக்கல் ரெபாசிட்டரியில் ஒரு ஃபைல் நான் டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போனா அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஃபைலை நான் டெலீட் பண்ண போகிறேன். இந்த டெலீட் பண்ணுற ஃபைல் நான் இங்கே போய் டெலீட் பண்ணணுமா இல்லை எங்கேயும் போய் டெலீட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா, நான் ஒன்ஸ் இங்கே டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்களேன், என்னோட மிஷினில் நான் இந்த ஃபைல் ஒன்று டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிவிட்டு இப்போ போய் நான் கிட் ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன். கிட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ பாருங்களேன், இதுக்கு முன்னாடி கிரியேட்டட்னு வந்துச்சுங்களா, இப்போ பாருங்கள் டெலீட்டட்னு வருது. அப்போது நான் ஒரு ஃபைல் டெலீட் பண்ணணுனாலுமே என்னோட லோக்கலில் ஃபஸ்ட் டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆஸ் யூஸ்வல் நம்ம எப்பயும் போல் புஷ் பண்ணணும். ஃபஸ்ட்டு புஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், கிட் ஆட்னு கொடுப்போம். ஆடுன்னு கொடுத்து அந்த ஃபைல் நேமுக்கு மென்ஷன் பண்ணணும். ஃபைல் மென்ஷன் பண்ணுறேன், கிட் ஆட் கொடுத்து ஃபைல் ஒன் அப்படின்றத கொடுக்குறேன். கிட் ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா கிட் ஸ்டேட்டஸ் கொடுத்து செக் பண்ணிக்கலாம். கிட் ஆட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், கிட் கமிட். அடுத்த ஸ்டேஜ் வந்து கமிட் பண்ணுறது. ஐஃபானியம் இதுக்கு நான் ஒரு மெசேஜ் கொடுத்துக்கிறேன். என்ன மெசேஜ்னா, டிலீட்டட் பை விஜய் அப்படின்னு கொடுக்குறேன். விஜய் அப்படின்னு அந்த மென்ஷன் பண்ணிக்கிறேன். மென்ஷன் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கிரியேட் மோடு அப்படின்றது கிரியேட் ஆகிருந்தது. கமிட் பண்ணும்போது கிரியேட் மோட்னு வந்துச்சு. இப்போ நான் டெலீட் பண்ணதுக்கப்புறமா டெலீட் மோட் அப்படின்ற இந்த நேம் வந்துருக்கு, ஓகேங்களா? சரி, இப்போ டெலீட் ஆன ஃபைல் நம்ம புஷ் பண்ணணும் இல்லையா, அதுக்கு முன்னாடி நம்மளோட லோக்கல் ரெபாசிட்டரி ரிமோட் ரெபாசிட்டரியில் போய் செக் பண்ணிக்கலாம் அந்த ஃபைல் இருக்கான்னு. அந்த ஃபைல் இன்னமும் நம்மளோட ரிமோட் ரெபாசிட்டரியில் தான் இருக்கும், இருக்குங்களா? அதில் எதுவுமே இருக்காது, எம்டியான ஃபைலாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம அதில் எதுவுமே ஆட் பண்ணலை. இப்போ இந்த ஃபைலை தான் டெலீட் பண்ண போகிறோம். ஆனால் இங்கே போய் நான் டெலீட் பண்ணக்கூடாது, என்னோட லோக்கலில் இருந்து நான் டெலீட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரணும். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய கிட் புஷ் கமாண்ட் யூஸ் பண்ணலாம். கிட் புஷ் அப்படின்னு நான் கொடுத்து என்டர் கொடுக்குறேன். இப்போ நம்ம யூசர் நேம் கொடுத்துக்கலாம். யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா போதும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் ஆகிடும். நம்மளோட மெயின் பிரான்ச்சில் எப்படி இருக்கோ, அதாவது லோக்கலில் இருக்கக்கூடிய மெயின் பிரான்ச்சில் எப்படி இருக்கோ, அதே போல் அங்கேயும் டெலீட் ஆகிருக்கும். போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நான் இங்கே போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணும்போது இந்த இடத்துல ஃபைல் ஒன்று இருந்துச்சு இல்லைங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை, டெலீட் ஆகிடுச்சு. அதாவது ஒரு ஃபைலை நம்ம ஆட் பண்ணணுனாலோ மாடிஃபை பண்ணணுனாலோ எல்லாமே நம்ம லோக்கலில் வச்சு பண்ணலாம். பண்ணிவிட்டு எப்பயும் போல் கிட் புஷ் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம லோக்கலில் என்ன சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கோ அந்த சேஞ்சஸ் அப்படியே நம்மளோட ரிமோட் ரெபாசிட்டரியில் ரிஃப்ளெக்ட் ஆகிடும்.